வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த தினமும் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். நீங்கள் அநேகர் வந்து மிகச்சரியான ஆன்சர் பண்ணுறீங்க. டெய்லி நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுகிறீர்கள். ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் நேற்றைய நாளுக்கான கேள்வி, அதனுடைய பதில், அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தோம்? நேற்று வந்து பிரியமான வைத்தியனாகிய டேஷ் அப்புறம் வந்து தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இதுக்கு வந்து மிக மிக சரியான ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா லூக்கா. நேற்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிரியமான வைத்தியனாகிய லூக்கா. அப்போ வந்து லூக்கா வந்து ஒரு டாக்டர் அப்படின்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோம். ஸோ பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன கேள்வின்றது நம்ம பார்க்கலாம். நேற்று வந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் பண்ணியிருக்கிறேன், நான் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி எடுத்துருக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன நூல்கள்லேருந்து நான் ஒரு கேள்வி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட் நான் கேள்வியை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் கேள்வி என்னன்றதை நான் சொல்கிறேன். இது ரொம்ப கஷ்டமான கேள்விலாம் இல்லை, ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இது வந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாருங்க. என்ன ஜெபம் பண்ணுறாருன்றது தான் நான் நீங்கள் கொடுத்துருக்குறேன். நான் ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். யார் சொன்னது? அதாவது ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணுறாருங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. மலை மேலே நின்று ஜெபம் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து அரைக்கதையை சாத்திட்டு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் ஜெபம் பண்ணுறாங்க, அப்புறம் குடும்பமாக ஜெபம் பண்ணுறாங்க, அரைக்கதையை பூட்டி கடவுளுடைய சீஷர்கள் ஜெபம் பண்ணுறாங்க. இப்படி நிறைய விதமான ஜபங்கள் இருக்குது. ஏசாமியை பார்த்தீங்கன்னா யோவான் 17 அழகாக ஒரு ஜெபம் பண்ணுறாரு பிதாவை நோக்கி. அப்போ வந்து நிறைய பேர் வித்தியாசமான இடங்களிலே வித்தியாசமான சூழ்நிலைகளிலே ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவருங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. பார்த்தீங்கன்னா பெரிய தீர்க்கதரிசி, சிறிய தீர்க்கதரிசன நூல்கள்னு நம்மளுக்கு தெரியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய தீர்க்கதரிசன நூல்களில் இதற்குரிய ஆன்சர் இருக்குது. இவருடைய பேர்லேயே ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. இவர் எங்கேருந்து ஜெபம் பண்ணாருன்றது தான் விஷயங்க. அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாருங்க. கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து மீனோட வயிற்றுலேருந்து ஜெபம் பண்ணுறாருங்க. அந்த ஜபத்துலேருந்து தான் இந்த வசனத்தை நான் எடுத்துருக்கிறேன். நிறைய பேர் வேறு இடங்களில் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நபர் பைபிளில் ஒரு பெரிய மீனோட வயிற்றுக்குள்ளே இருந்து கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஜபத்திலிருந்து வசனத்தை தான் நான் இங்கே கேள்வியாக கொடுத்துருக்கிறேன். அதை சொன்னது யார், அந்த ஜபத்தை செய்தது யார், அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். யார் சொன்னது? ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் ஜெபம் பண்ணவர் எங்கேருந்து பண்ணார்? ஒரு பெரிய மீனுடைய வயிற்றிலேருந்து இந்த ஜபத்தை செய்கிறாரு. ஸோ அந்த நபர் எல்லாருக்கும் நம்மளுக்கு ஈஸியான கேள்வி தான், தெரிஞ்சிருக்கோம். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் நிறைய சகோதர சகோதரிகள் வந்து தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் கொடுக்கின்ற உற்சாகத்திற்காகவும் நீங்கள் எங்களுக்காக ஜெபிப்பதற்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்களும் உங்களை எங்களுடைய அனுதின ஜெபத்திலே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் பாதுகாப்பார். பைபிள் உலகம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து அதில் வருகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் இந்த கொஸ்டினை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பைபிளிலிருந்து ஒரு சின்ன விஷயத்தை ஒரு நாள் நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று நான் கர்த்தருக்குள்ளே இந்த வீடியோ வந்து நீங்கள் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.